அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வெண்பூசணி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு செய்கிறது. இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையில் கொஞ்சம் ஒரு சின்ன பல்லாரியும் கட் பண்ணி அதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது இதோட ஒரு கேரட்டையும் ஒரு உருளைக்கிழங்கையும் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெண்பூசணி கூட்டுக்கு இந்த உருளைக்கிழங்கும் கேரட்டும் சேர்த்து நம்ம செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது கேரட்டும் உருளைக்கிழங்கும் அரைப்பாதி வெந்துருச்சு. அதோட நம்ம இந்த பூசணிக்காயும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இப்போது பூசணிக்காயை வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. பூசணிக்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பூசணிக்காயில் நம்ம தண்ணி சேர்க்கணுன்றது இல்லைங்க. இந்த காயிலேயே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலே இந்த காய் வெந்துக்கும். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்போ தண்ணி சேர்த்துட்டா போதும். இப்போது தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் தேங்காய், சின்ன வெங்காயம், நாலு பச்சை மிளகாய், சீரகம், ஏழு மிளகு, ஒரு பத்து ஒல்லளவுக்கு பூண்டு, இவ்வளோ தான். இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து காய்க்கு தகுந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த காயில் ஏற்கனவே உப்பும் காரமும் இருக்கும், அதனால் நம்ம காரமும் உப்பும் இந்த காயில் பார்த்து தாங்க போடணும். கொஞ்சம் காரம் குடிச்சினாலும் காரமாயிரும், அதனால் பார்த்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபைனாக நல்லா அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட்டை நம்ம காயில் சேர்த்துடலாம். பூசணிக்காயில் சேர்த்து நல்லா கிளறி விட்ருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க மூடி போட்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் கேரட் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெசேஜ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.